வந்துட்டாங்க இந்த பிஜேபி காரங்க எல்லாம் வந்துட்டாங்க இப்போ ரொம்ப சந்தோஷம் கேளுங்கடா நாயங்களா இந்த நாட வித்துட்டு இருக்கீங்க யாருக்கு இந்த நாட கொடுத்துட்டு இருக்கீங்க எங்க தமிழ்நாடு வித்து விட்டா மோடி டெவலப்மெண்டா என்னடா டெவலப்மெண்ட் நடக்குது தமிழ்நாட்டுல ஏன் நாலு வழி சாலையில இண்டஸ்ட்ரி வராதா எட்டு வழி சாலை தான் இண்டஸ்ட்ரி வருமா இங்க இருந்து அங்க போறதுக்கு 7500 ஏக்கர் கெடுக்குறீங்க எத்தனை லட்சம் பேருக்கு நீங்க வந்து எடுத்து போட போறீங்க எத்தனை லட்சம் பேரோட வாழ்வாதாரத்தை கெடுக்க போறீங்க எட்டு வழி சாலை ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் அல்ல ஏன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயமா இருக்குnte ஒரு சின்ன ஒரு பதிவு போடுறேன் இந்த வீடியோல 10000 கோடிக்கு எட்டு வழி சாலை வருதுங்கறாங்க 10000 crores is a very very huge amount நால்வழி சாலை 1 கிலோமீட்டருக்கு நேஷனல் ஹைவே சொல்ற பிரகாரமே வெறும் 4 கோடி தான் ஆகுது 1 கிலோமீட்டருக்கு அப்ப ஏன் இதுக்கு 10000 கோடி ஒதுக்கி வச்சிருக்காங்க வைல் இட் ஷட் நாட் காஸ்ட் மோர் தென் 2000 க்ரோர்ஸ் 270 கிலோமீட்டர் போடுறங்கறாங்க எட்டு வழி சாலை நீங்க அமௌண்ட் டபுள் ஆகாது பட் டபுள் பண்ணி நீங்க இன்னும் 2 கோடி சேர்த்து போங்க 10 கோடி ரூபாய் போட்டால 1 கிலோமீட்டருக்கு 2700 கோடி வர கூடாது1895-1945 colonial power of japan irundathu ippo india is the new slave country for japan harbor kudukano japan ku pakka ungalku thevarka road kudukano japan ku lands kudukano japan ku aircraft value panni kudukano japan ku idala send panni kudutha da japs will be happy bolu or vishayam 10 கோடி எட்டு வழி சாலைக்கு எப்படி ஆகும் 1500 கோடி கவர்மெண்ட் கொடுக்குதா 8500 கோடி பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்டா சேலம் டு செங்கல்பட்டு வரைக்கும் ரோடு போட போறாங்க தாம்பரம்க்கு முன்னாடி இங்க பொன்னேரியில ஏதோ ரோடு கனெக்ட் ஆகுதா சென்னைக்குள்ள போவாது பொன்னேரி கனெக்ஷன்ல விட்டுருவாங்க ரோட இப்போ 270 ஏக்கருக்கு சாரி கிலோமீட்டர்ஸ்க்கு 7500 ஏக்கர் நிலத்தை எடுக்க போறாங்க இவங்க 10 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கொடுத்தாலும் அது கொடுக்க போறது இல்ல 10 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கொடுத்தாலும் வெறும் 750 கோடி ரூபாய் தான் தேவைப்படுது சோ 2700 கோடியும் 2700 கோடியும் 750 கோடியும் 3500 கோடி 4000 கோடி மேல இந்த ப்ராஜெக்ட் இல்ல ஏன் 10000 கோடி சொல்லிட்டு இருக்காரு சங்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரைவேட் பீப்பிள் நம்ம காஸ்ட்லயே நம்ம டாக்ஸ் மணிலயே டோல் வாங்கி வாங்கி பழக்கப்பட்டவங்க 8500 கோடி அவங்களோட ப்ராஃபிட் அவனோட இன்வெஸ்ட்மென்ட் ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு அவனோட ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டோல் வாங்குவான் ஃபைனலா நம்ம தான் காசு கொடுக்கணும் சோ 10000 கோடி கண்டிப்பா ஆவாது இது வந்து நேஷனல் ஹைவேஸோட இதுல இருந்து வந்தது இதுல இருந்துனா அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அவங்களோட டேட்டால இருந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ இவ்ளோ பெரிய ஒரு தொகை 10000 கோடி இன்வெஸ்ட் பண்றது நம்மளோட வரி பணம் யாருக்காக போதி இது எட்டு வழி சாலை நம்ம ரோட் நம்ம இந்த ரோட்ல நம்ம வந்து ஓட்ட முடியாது வந்துட்டாங்க இந்த பிஜேபி காரங்க எல்லாம் வந்துட்டாங்க இப்போ இது ரொம்ப சந்தோஷம் கேளுங்கடா நாயங்களா இந்த நாட வித்துட்டு இருக்கீங்க யாருக்கு இந்த நாட கொடுத்துட்டு இருக்கீங்க எங்க தமிழ்நாடு வித்து விட்டா மோடி டெவலப்மெண்டா என்னடா டெவலப்மெண்ட் நடக்குது தமிழ்நாட்டுல ஏன் நாலு வழி சாலையில இண்டஸ்ட்ரி வராதா எட்டு வழி சாலை தான் இண்டஸ்ட்ரி வருமா இங்க இருந்து அங்க போறதுக்கு 7500 ஏக்கர் கெடுக்குறீங்க எத்தனை லட்சம் பேருக்கு நீங்க வந்து எடுத்து போட போறீங்க எத்தனை லட்சம் பேரோட வாழ்வாதாரத்தை கெடுக்க போறீங்க நன்சிட்டு இருக்கீங்க 700 ஏக்கர் அங்க ஏர்போர்ட் வேணுமா ஏர்கிராஃப்ட் அவங்க கொடுக்கணுமா ஏ வரி பணத்துல ரோட் அவங்க கொடுக்கணுமா ஏ வரி பணத்துல இபிஎஸ் ஹேங் சொல்லி இருக்காரு நரேந்திர மோடிக்கு ஜப்பானீஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வருதுன்னு
ஜாப்பனீஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் இருக்கிற இடத்துல கொண்டு வா, எங்க நிலத்தை பிடிங்க ஏன் கொண்டு வர, கொண்டு வா. கதை பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய அபாயமான திட்டம். எட்டு வழி சாலை, பொன்னேரி ஹார்பர், பொன்னேரியில ஹார்பர் கொடுக்குறாங்க. சி ரோடு அண்ட் ஏர், லோக்கல் இண்டஸ்ட்ரிக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. 10,000 கோடி இங்க லோக்கல் இண்டஸ்ட்ரி கொடுத்தா நாங்க எங்க போய் நிப்போம்? டெக்ஸ்டைல்ஸ்க்கு வேணும் பணம் இங்க, சாகோ ஃபேக்டரிஸ் டெவலப் பண்றதுக்கு பணம் கொடுங்க, அக்ரிகல்ச்சருக்கு பணம் கொடுங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். எட்டு வழி சாலைக்கு கொடுப்போம். ரோடு போட்டா ரோட்ல தக்காளி வந்துடும். அந்த பக்கம் ரோடு அந்த ஒரு இன்னொன்னு சாலைக்கு போனா தோசை கொடுக்கும். இன்னொரு ரோடுக்கு போனீங்கன்னா துணி கொடுத்துரும். இன்னொரு ரோடுக்கு போனீங்கன்னா வீடு கட்டி கொடுத்துரும். அப்படி பேசிட்டு இருக்காங்க. டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட், எப்படி டெவலப்மெண்ட் வரும் இல்ல கேக்குறேன், எப்படி டெவலப்மெண்ட் வருது? ரோடு போட்டா எப்படி டெவலப்மெண்ட் வரும்? கொஞ்சம் ஒரு ஐடியா மாதிரி சொல்லுவேன். எனக்கு ரோட்ஸ் வேணும், அதுக்காக என்ன லூட்டி அடிக்க முடியாது. ரோட்ஸ் வேணும், அதுக்காக என்ன டாக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பெரிய யூனிவர்சிட்டி வெளியே டோல்கேட் இருக்கு சேலத்துல. பெரிய யூனிவர்சிட்டி டோல்கேட் வந்து பணம் வந்து வாங்குறது மத்திய அரசு. மாநில அரசு இதே ரோட்ல பிளைஓவர் கட்டி கொடுக்குது 350 கோடிக்கு. வாட் நான்சென்ஸ். பீ திங்கறனா குருகேசர், நான் பீ திங்கினாலும் என் நாடு வித்து கொடுக்க மாட்டேன். ஓ மோதி மாதிரி கண்டிப்பா வித்து கொடுக்க மாட்டேன். பீ திங்கிறது எவ்வளவு நல்லது. நன்றி, ஓடி போயிடு. சோ எட்டு வழி சாலை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பயங்கரம் அபாயமான, பயங்கர அபாயமான ஒரு ஒரு திட்டம் வந்திருக்கு. இதை அர்பன் பாப்புலேஷன் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. சேலத்தோட அர்பன் பாப்புலேஷன் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. எங்களோட மலைகள் அப்படியே குறைஞ்சு போக போகுது. அண்ட் இதுக்கு போலீஸ் ரொம்ப தீவிரமா இறங்கிருச்சு, சென்ட்ரல் ஏஜென்சிஸ் தீவிரமா இறங்கிருச்சு. யார் இருந்தாலும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், இப்படியே மிரட்டிட்டு இருக்கு. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பன். இட்ஸ் கோன் டு பி வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் கோன் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். தேங்க்யூ. ஸோ ப்ளீஸ் என்கொயர், கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இல்லை எல்லா விவரமும் கிடைச்சிடும். Thank you so much.